கர்நாடகத்துக்கு வறட்சி நிவாரணம் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், தற்போது கர்நாடகத்துக்கு வறட்சி நிவாரணம் என்பது விடுவிக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்த உங்களோட கருத்து என்ன சார்? நேற்றைய தினம் வந்து தமிழ்நாட்டுக்கான வெள்ள நிவாரணமும் கர்நாடகத்துக்கான வறட்சி நிவாரணத்தையும் வந்து மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு விடுவித்திருக்கிறது. அது வந்து பேரதிர்ச்சியை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஒன்று வந்து கர்நாடகத்தினுடைய முதல்கட்ட தேர்தல் முடிந்து இரண்டாம் கட்டத்துக்கான தயாரிப்பு என்ற இடத்திலே வருகிற பொழுது முதல்கட்ட தேர்தல் அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்று வருகிற பல கருத்து கணிப்பினுடைய பின்னணியில் இது நிகழ்ந்திருக்கலாம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. 3,445 கோடி வந்து கர்நாடகத்திற்கு வறட்சி நிவாரணமாக அறிவித்திருக்கிறார்கள். சரி, கர்நாடகத்திற்கு ஆன தேவையை அவர்கள் தருகிறார்கள் என்பதிலே நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு மிக்ஜாம் புயல், சென்னை புயல், அதே போல நம்முடைய தூத்துக்குடி திருநெல்வேலியினுடைய வெள்ளத்திற்கு தமிழக அரசு கோரியிருந்தது ஏறக்குறைய 40,000 கோடி. இவ்வளவு பெரிய இழப்பு. ஆனால் இன்றைக்கு நமக்கு விடுவிக்கப்பட்டிருப்பது வெறும் 275 கோடி. இது வந்து கொஞ்சம் கூட தமிழ்நாட்டு மக்களின் மீதான கரிசனமோ நியாயமோ எதுவுமே இல்லாமல் தமிழ்நாட்டின் மீது தீராத வஞ்சனையோடு பாஜக அரசு, மோடி அரசு இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடுதான் இது. மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிற ஒரு விஷயம். அதாவது ஒரு துள்ளி கூட நியாயமற்ற ஒரு செயலாக இந்த செயலை நான் பார்க்கிறேன். தமிழ்நாடு அரசு 38,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிவாரணம் கேட்டிருந்த நிலையில் வெறும் 275 கோடி ரூபாய் மட்டும்தான் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 275 கோடி ரூபாய் தற்போது விடுவிக்கப்பட காரணம் என்னவாக இருக்கும் சார்? இல்ல, உச்ச நீதிமன்றத்தில் வந்து ரெண்டு மாநில அரசுகளும் வந்து வழக்கு போயிருக்கிற பின்னணியில் வந்து ஒரு தேவை, ஒரு அழுத்தம் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்திருக்கலாம் ஒண்ணு. ஆனால் அதைவிட முக்கியமாக நான் நினைப்பது கர்நாடக தேர்தல் மனதில் வைத்து இதை வந்து செய்திருக்கிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. இல்லை என்றால் இவ்வளவு பெரிய தொகை வறட்சி நிவாரணமாக அறிவிக்கிற பொழுது தமிழ்நாட்டுக்கு எதுவுமே அறிவிக்காமல் அதை செய்ய முடியாது. எனவே செய்ய வேண்டும், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது அறிவிக்க வேண்டும். அதுவும் பேருக்கு, இந்த தேர்தல் காலம் கூட நம்ம பார்த்தோம். அதாவது டெல்லி மெட்ரோக்கு அனுமதி கொடுத்து விட்டு சென்னை மெட்ரோக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிற ஒரு வேலையை வெளிப்படையாக அவர்கள் செய்தார்கள். அதே போல வெள்ள நிவாரணத்துக்கான எந்த தொகையும் அறிவிக்காமலேயே மோடி வந்து தூத்துக்குடிக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்ததை நாம பார்க்கிறோம். எனவே தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு அல்லது தமிழ்நாட்டினுடைய உண்மையான பாதிப்புக்கு எதையும் செய்யக்கூடாது என்ற தீராத வன்மம் தமிழ் நிலத்தின் மீது பாஜகவுக்கு இருக்கிறது. அது வந்து வெறும் அரசியல் அல்ல, ஒரு தத்துவார்த்த வெறி தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மீது பாஜக அரசியலுக்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இல்லை என்றால் கர்நாடகத்துக்கு 3,400 கோடி அறிவிக்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய பாதிப்புக்கு வெறும் 275 கோடி அறிவித்தால் அது என்ன விளைவை உருவாக்கும், என்ன மாதிரி வந்து பொது சமூகத்தில் அது பிரதிபலிக்கும் என்பதை தெரிந்தே பாஜக செய்கிறது என்றுதான்.